ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷி ரெசிபி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் வந்து காஃபியெல்லாம் குடித்தாச்சு. மார்னிங்க்கு டிஃபனுக்கு வந்து சிக்கன் குழம்பும் இட்லியும் தான் எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது, இந்த லன்ச் என்ன பண்ணுறதுன்ற கவலைலாம் கிடையாது. அம்மா என்ன எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் அம்மாவும் தங்கச்சியும் தான் பார்த்துப்பாங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் இப்போ தான் எழுந்தாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு மில்க் குடிச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா எல்லாத்தையுமே குயிக்காக பண்ணிவிடுவாங்க. ஸோ டைமுக்கு லன்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ 9:00 உள்ளேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், 1:00 உள்ளே வந்து லன்ச்சும் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்டுடுவோம். இந்த வீடியோ வந்து சண்டேயாக போயிடுது. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பும் இட்லியும் தான். ஸோ எனக்கு வந்து நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும், பட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் குழம்பு இட்லியெலாம் எடுக்கும்போது இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து எங்கள் அம்மா சமையல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ அந்த இட்லிக்கும் அந்த சிக்கன் குழம்புக்கும் செம்மையாக இருந்தது. ரக்ஷிதாவும் நல்லா சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. சண்டே எப்போவுமே வந்து லேடிஸ்க்கு 2 மடங்கு வேலை இருக்கும். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கும் போது டே ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், வேலை இருந்துக்கிட்டே வேற இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி சண்டேனால நிறைய மூவிஸ் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மீஷோவில் அம்மா இந்த ஸ்பைஸ் ரேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துருந்தது. ஸோ அதை தான் வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 360 ருபீஸ். நல்லா சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான், பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது, பட் இது வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் வந்து ரொம்ப திக்காக இல்லை, கொஞ்சம் வந்து தின்னாக தான் இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர் வந்து 16 கண்டெய்னர் இருக்கும், மேலே 8 கீழே 8ன்னு சொல்லிட்டு. ஸோ மூடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து சில்வரில் இருக்கும், உள்ளே பார்த்தா வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதில் வந்து 250 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம மசாலா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இது டைம் இப்போ 11:30 ஆகுது. அம்மா லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை தான். மீன் குழம்பு அம்மா எப்படி பண்ணுவாங்கன்னா, கடுகு, வெந்தயம், அப்புறம் நிறைய பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவாங்க. நல்லா குழஞ்சி வரும்போது ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளியில் வந்து மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அதை ஊற்றி நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஃபிஷ்ஷு போட்டுருவாங்க. ஃபிஷ்ஷு போடும்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து மாங்காவும் போட்டுருவாங்க. ஸோ மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இந்த ரெசிபியை எடுக்கலை, ஸோ அதனால் ஒரு சின்ன ரெசிபி மாதிரி சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், வாரத்தில் 3 வாட்டியாவது செஞ்சுருவாங்க. இன்றைக்கி வந்து மடவை மீன் குழம்பு செய்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மடவை மீன். ஸோ மீன் குழம்பு செஞ்சாச்சு, ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டாங்க, மடவை மீன் வறுவல் தான், பாயில்டு எக்குமே இருந்தது. ஸோ எனக்கு வந்து மீன் குழம்புல இருக்க மீன் அந்தளவுக்கு பிடிக்காது, எப்போவாது இந்த மாதிரி தலை மீன் மட்டும் சாப்பிடுவேன். எனக்கு இந்த மடவை மீன் தலை ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூட ஒரு பீஸ் மாங்காவும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3:00 மேலே அம்மா வந்து கிர்னி பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ கொடுத்தாலுமே நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன், பட் இது ஒரு துளி என் வாய்க்குள்ளே போனாலுமே எனக்கு பயங்கரமாக கோல்டு வந்துடும். இருந்தாலுமே எது வந்தாலும் வரட்டும் சொல்லிட்டு இந்த பழம் சீசன் வரும்போது கண்டிப்பாக இதை வாங்கி நான் சாப்பிடுவேன். ஸோ வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் விளையாடுவோம், பரமபதம் அந்த மாதிரி. அன்றைக்கி வந்து கார்ட்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தோம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து கார்ட்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மா வீட்டுக்கு போனாலே தங்கச்சிக்கிட்ட என்ன பொருள் இருக்குது, அவள் என்ன புதுசாக வாங்கி வச்சுருக்கான்னு பார்க்குறது எனக்கு ஒரு ஹேபிட். ஸோ அவகிட்ட வந்து நிறைய நெல் பாலிஷெலாம் இருந்தது, புதுசாக என்ன வாங்கி வச்சுருக்கான்ட்டு ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நெல் பாலிஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அன்றைக்கி இந்த 2 கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு லைட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் பேஸ்டல் கலர்ஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே ஒரே கலரை வந்து ஃபுல்லாக 5 விரலையும் வைக்க மாட்டேன், ஒரு விரலில் மட்டும் வேறு ஏதாவது டார்க் கலர் வச்சு கொஞ்சமாக ஹைலைட் பண்ணி காட்டுவேன். ஸோ அன்றைக்குமே நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து குட்டி குட்டி நெயில் ஆர்ட்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து இந்த 2 கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு லாங் நெயில் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். டைம் இப்போ வந்து 8:30 ஆகுது. டின்னர் வந்து வெளியே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அம்மா வெளியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், அப்புறம் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், இது வந்து கிரில் நினைக்கிறேன், பட் இது நிறைய மசாலா போட்டு சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து ஃபேவரட் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ எனக்கு அது எப்போவுமே பிடிக்கும்.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. வரும்போதே கோலி சோடா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர், இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து கிளாஸ் பாட்டிலில் வாங்குவோம்ல, ஸோ அந்தளவுக்கு பவராகவும் இல்லை. ஸோ எனக்கு இது ரெண்டு ஃப்ளேவரும் பிடிக்கல. எனக்கு எப்போவுமே ப்ளூபெரி ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஸோ அதுவுமே நல்லாவே இல்லை. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பெருசாக எதுவுமே கவர் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னா, வாட் ஐ ஹீட் இன் அ டே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.